Hey guys, this is Moon back with another video. இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து நம்ம மோட்டோ ஜிபி ஸ்டைல்ல வந்து எப்படி கியர் ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி வந்து ரிலேட்டடா ஒரு ஒரு வீடியோ போட்டுருப்பேன் ஷிஃப்ட் வந்து எப்படி இருக்கும். சோ இந்த ஷிஃப்ட் மாத்தும் போது பாத்தீங்கன்னா வந்து 1 வந்து அப் மிச்ச எல்லாமே டவுனா இருக்கும். சோ இப்போ வந்து ஸ்டாக்ல எப்படி வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கு. சோ இப்போ வந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியர் கீழ மிச்ச எல்லாமே மேல வரும். நம்ம இத அப்படியே வந்து உல்டாவா பண்ண போறோம். சோ மோட்டோ ஜிபில ரேஸ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அப் ஷிஃப்ட்டுக்கு வந்து கீழ அமுத்துற மாதிரி வச்சிருப்பாங்க. என்ன ரீசன் வந்து கார்னர் என்டர் ஆகும்போது ஒரு கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு மிட் கார்னர் வந்து ஒரு கியர் அப் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ பூட் அடியில் விடும்போது வந்து பூட்டு நமக்கு ரோட்டில் உரசும், இப்படி பூட் அடியில் விடும்போது பூட் ரோட்டில் உரசும் அப்படிங்கிற ரீசனுக்காக வந்து அப் ஷிஃப்ட் வந்து கீழே அமுத்துற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து அவங்க மோட்டோ ஜிபியில் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளும் வந்து இந்த MT1 ஃபைல் வந்து நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி என்னோட RN ஃபைல் வந்து அது பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ண முடியுன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து இந்த இப்போ வந்து அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தான் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா 10mm ஸ்பேனர், இது வந்து எதுக்குன்னா இங்கே இருக்க போல்ட்டு கலர் இருக்குது. ஸோ இது வந்து 10mm ஸ்பேனர் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8mm ரிங்கு, ஸோ 8mm டீ ஸ்பேனர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பேனல் கழட்டுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேனலில் கழட்டிக்கலாம். ஸோ இந்த போல்ட்டு, இங்கே ஒரு போல்ட் இருக்கும், மொத்தம் 2 போல்ட் கட்டணும் மொத்தம் இதில். ஸோ இந்த 2 போல்ட்டு கழட்டினோம்னா இந்த பேனல் வந்து தனியாக வந்துடும். ஸோ இந்த பேனல் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை என்ன என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல் கிளாம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல் பிராக்கெட்டு. ஸோ இந்த எல் பிராக்கெட் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி போடணும். இப்படி இருக்க பிராக்கெட் வந்து அப்படியே திருப்பி தலையில் தூக்கி திருப்பி போடணும். இப்போ இதை ஃபஸ்ட் கியர் இப்படி மேலே தூக்குறோம் அப்படின்னா வந்து இது வந்து இப்படி புஷ் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ இது அப்படியே திருப்பி போட்டோம்னா இப்படி இது வந்து ஆப்போசிட்டில் புஷ் பண்ணும், இப்படி புஷ் பண்ணும். ஸோ வந்து அப்படியே உள்ட்டாயிரும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு 10mm ஸ்பேனர் எடுத்துகிட்டு இதை கழட்டணும். நம்ம இதுவரை கழட்டிக்கிறது பார்த்தீங்கன்னா 3 போல்ட்டு இதெல்லாம் கழட்டிக்கிறோம். இப்போ வந்து இதை அப்படியே கழட்டி எடுத்துடலாம். அதை கலண்டு வந்துடும். ஸோ இதை வந்து இப்படியே இப்படி திருப்பி மாட்டணும் அவ்வளோதான். ஸோ இப்படி திருப்பி மாட்டிட்டு அண்ட் வந்து இப்படி கியரில் இதில் மாட்டணும். கீழே பார்த்துட்டு வந்து இப்படி மேலே மாட்டியாச்சு. இந்த ஒரு போல்ட்டை போட்டு இதை வந்து லாக் பண்ணிடலாம். ஸோ இந்த போல்ட்டை போட்டு இதை லாக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. இனி பார்த்துட்டிங்கன்னா இந்த பேனல் வந்து ஆக்சுவலி இப்படி கட் பண்ணும், இந்த 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 ஷேப்பில் அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி கட் பண்ணும். ஸோ இப்படி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இது இந்த திருப்பி போட்டுருக்கலாம், இது வந்து நமக்கு இடிக்காது. ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணி போட்டுக்கலாம். பட் ஆனால் இதை கட் பண்ணும்போது மட்டும் நமக்கு இந்த ஒரு போல்ட் வந்து போட முடியாத மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு போல்ட்லேயே தான் வந்து இந்த பேனல் அரெஸ்ட் ஆகிக்கும். பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து என்னோட ஆர்என் ஃபைல் அப்படி தான் இருக்குது, மோர் தேன் 1.5 இயர்ஸ் அப்படியே தான் வச்சிருக்கேன், எந்த இஷ்யூஸுமே வந்ததில்ல. ஸோ இதுலேயும் வந்து நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம், இதை வந்து இப்படி கட் பண்ண போகிறோம். ஸோ இனி வாங்க அடுத்து இது கட் பண்ணலாம். ஸோ சும்மா ஒரு சர்ஜிக்கல் டேப் வச்சு நான் இங்கே அப்படியே மார்க்கிங்காக ஓட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த செக்ஷனை வந்து கட் பண்ணி எடுப்போம், அதுக்கப்புறம் வந்து 10 என்ன அப்புறம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. நீ பைக்கில் வந்து செட்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10 என்ன எக்ஸ்ட்ரா வேணும் கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம். நீ வந்து செட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மேலே கட் பண்ணிட்டோம், ஏன்னா என்னோடய ஆர்ன் ஃபீல் இப்படி தான் கட் பண்ணியிருந்தது, கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். பட் ஆனால் பரவாயில்ல, இங்கே மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கட் பண்ணோம். ஓகே, ரைட் நவு இட்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ இந்த டேப் மட்டும் கொஞ்சம் பிடிச்சி எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பீஸ் தான் இது வந்து, நீங்கள் சப்போஸ் தப்பாக விட்டீங்கனாலும் ஷோரூம்லேயே கிடைக்கும். இது என்ன பெருசெல்லாம் ரேட்டு வரும், 50 ரூபா 100 ரூபா வரும் இந்த பீஸ், அவ்வளோதான் வரும் ப்ரைஸு. நான் வேணால் கேட்டு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறது, இப்போதைக்கு மாட்டி விட்ருவோம். அடுத்து இன்னொரு பீஸும் கூட அவனுக்கு வாங்கி, இந்த பேனல் கூட இன்னொன்று வாங்கி அவனுக்கு கரெக்டாக வந்து கட் பண்ணி கொடுத்துடலாம்.
ஓகே வந்து ஃபிட்டு செக் பண்ணியாச்சு. நீ கழட்டிட்டு வந்து நம்ம இங்கே இருக்கிற இந்த போல்ட்டை வந்து டைட் வைக்கணும். டைட்டு வச்சாச்சு. இனி வந்து இந்த பின்னை போட்டு நம்ம இங்கே லாக் பண்ணிக்கலாம் கழட்டின இல்லையா. ஸோ இதை வந்து இப்படி போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷரு அண்ட் தென் இந்த பின்னை போட்டு நீ இந்த பேனலை மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து நம்ம டெஸ்ட் ஓட்டிக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் லிவர் கீழே பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. இன்னொரு டைம் இதை லூஸ் பண்ணி ஓட்டி பார்ப்போம். ஸோ இப்போ கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது ஒரு கீ மட்டும் அப்படியே தள்ளி வச்சுருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இனி வந்து அப்படியே வந்து எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு டைட் வச்சிடலாம். ஃபஸ்ட் இதை போட்டு டைட் வச்சுட்டு நீ அந்த பேனல் மட்டும் முடிஞ்சுது. இதை டைட்டு வைக்கும்போது மட்டும் இது கேர்ஃபுல்லாக இருங்க. என்னென்னா வந்து டைட்டு வைக்க வேண்டிய த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இந்த சைடு இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து த்ரெட் இருக்கும். நீங்கள் கழட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் அப்படியே வந்து இந்த போல்ட்டோட ஹெட்டு வந்து இங்கே இருக்கும். ஸோ நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். இந்த போல்ட்டோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டாக்கில் கழட்டும் போது ஏன்னா வந்து இது அப்படியே திரும்பி இருக்கிறானே இந்த ஹெட்டு வந்து இந்த சைடு வரும். நீங்கள் திருப்பி மாட்டும் போது வந்து ஹெட்டு வந்து இந்த சைடு வர மாதிரி வச்சு டைட் பண்ணிங்க. ஏன்னா வந்து இந்த போல்ட்டுக்கான த்ரெட்டு வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த போல்ட்டுக்கான த்ரெட் இங்கே தான் இருக்கும். நீங்கள் இப்படி போட்டு டைட் வச்சிங்கன்னா தான் வந்து இது அப்படியே ஃபுல்லாக கேட்ச் ஆகி பிடிக்கும். நீங்கள் வந்து இங்கேருந்து வச்சு டைட் வச்சிங்கன்னா வந்து இது டைட்டே ஆகாது. சும்மா போல்ட் உள்ளே போய் நிற்கும் அமைய தவிர இது வந்து நீ இந்த கேப் வந்து ஃபுல்லாக இருக்காது. ஸோ நான் நல்லா அமுத்தி பிடிச்சிருக்காது. உங்களுக்கு டைட்டாக இருக்கா இருக்காது. ஸோ நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிளே இருக்கும். ஸோ இந்த பிளே அரெஸ்ட் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த போல்ட்டை வந்து ஃபுல்லாக டைட் வைக்கணும். ஸோ டைட் வச்சிங்கன்னா தான் பிளே வந்து அரெஸ்ட் ஆகும். நீங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசி இந்த போல்ட் டைட் வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டைட் வச்சுக்கங்க. ஸோ இனி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கீர் ஆட்டுனா இந்த இடத்துல பிளே இருக்குது. இப்போ வர பிளே பார்த்தீங்கன்னா இந்த ராடோட சேர்ந்து தான் வந்து பிளே ஆகுமே தவிர இந்த ஒயிட்லாம் மட்டும் தனியாக பிளே ஆகுது. ஏன்னா வந்து நல்லா டைட் வச்சுட்டா லைட்டாக கேப் இருக்கும். பட் ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த பேனல் மட்டும் மாட்டினா முடிஞ்சு. இந்த பேனலுக்கு வந்து சொன்ன மாதிரி ரெண்டு போல்ட் போட முடியாது. ஏன்னா ஒரு போல்ட் போடுற அந்த போல்ட்ஸ் வந்து நம்ம வெட்டிட்டு வைங்க. இன்னும் ஒரு போல்ட்லேயே வந்து இதை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் கைஸ். வந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரிசைஸாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம இந்த பேனலை மட்டும் லைட்டாக கட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இதை திருப்பி போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம ஒரு போல்ட்டு ரெண்டு போல்ட் கட்டினோம். இதில் வந்து ஒன்றில் தான் வந்து இது அரெஸ்ட்டாக நிற்கிது. இந்த போல்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கியர் வந்து மேலே, மிக்ஸ் எல்லாமே வந்து கீழே. ஸோ கியர் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து மோட்டோ ஜிபியில் இருக்கும். ஸோ R15 M215 எல்லாத்துலையும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். R15 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேனல் வரும் இல்லையா. ஸோ அந்த பேனல் கழட்டிட்டு வந்தால் இதை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். M215 வந்து இவ்வளோதான். இது ஒரு பேனல் மட்டும் கழட்டினா போதும். ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. ஸோ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அண்ட் தென் திஸ் இஸ் 1 சைனிங் ஆஃப் யர்.